வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொற்று நோய்க்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் இலங்கைக்கு $150 மில்லியன் கடனுதவியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகாரம். முல்லைத்தீவு துணுக்காய் வலயத்திற்கு உட்பட்ட ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்குள் இன்னும் ஒரு தொகுதி கைதிகளை விடுதலை செய்வதற்கு தயாராக இருப்பதாக சுரேன் ராகவன் தெரிவிப்பு. பசில் ராஜபக்ச அலாவுதீனின் அற்புத விளக்கு போன்று பணம் சம்பாதிக்க வந்துள்ளார் போல் என அசோக அபேசிங்க தெரிவிப்பு. அரசாங்கத்தினுடைய புதிய கொள்கையை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமுல்படுத்தினால் அதுவே பாரிய வெற்றி என பிள்ளையான் தெரிவிப்பு. கொழும்பில் கவன ஈர்ப்பில் ஈடுபட்ட இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட்டவர்களுக்கு மாநகர முதல்வர் மாற்று உடை வழங்கினார். போதுமான அளவு இந்திய தடுப்பூசிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என ஹேமந்த் ஹேரத் தெரிவிப்பு. தனிமைப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் உரிமைகளுக்காக போராடுபவர்களை கைது செய்வதற்கோ அவர்களை தனிமைப்படுத்துவதற்கோ போலீசாருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் மருதங்கணியில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பத்திற்கு இராணுவத்தினால் அமைக்கப்பட்ட வீடு கையளிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பொதுச்சந்தையில் 112 பேருக்கு சுகாதார பிரிவினரால் இன்றைய தினம் மருத்துவ பரிசோதனை. கல்வி முறைமையில் தமிழர்களுக்கு ஏற்பட்ட நிராகரிப்புகளும் மறுப்புகளும் தான் தமிழர்கள் ஆயுதம் ஏந்தியதற்கு காரணம் என்று வரலாற்றை குளிதோண்டி புதைத்திருக்கிறார். தம்பி சாணக்கியன் வயதில் குறைந்தவர், இதையே ஒரு காரணமாக காட்டி அவருக்கூடாக இந்த வரலாற்று திரிப்பை தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு பல தரப்புகள் முற்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நோய் தொற்றிற்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் இலங்கைக்கு $150 மில்லியன் கடனுதவியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வளரும் உறுப்பு நாடுகளுக்கு தடுப்பூசி தொடர்பான ஆதரவை வழங்க December 2020 தொடங்கப்பட்ட ஆசிய பசிபிக் தடுப்பூசி அணுகல் வசதியின் ஒரு பகுதியாக இந்த நிதி வழங்கப்பட உள்ளது. தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் பாதித்துள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையிலும் இந்த கடனுதவியை வழங்க தீர்மானித்துள்ளதாக வங்கியின் தலைவர் தெரிவித்துள்ளார். குறித்த கடன் ஒப்பந்தத்தில் திரைசேரியின் செயலாளர் அட்டிக்கலை மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். முல்லைத்தீவு துணுக்காய் வலயத்திற்கு உட்பட்ட ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லை கல்வி வலயத்தினை சேர்ந்த ஆசிரியர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை கடந்த வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெறுகிறது. இதுவரை 1118 ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலும் முதியவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நோய் தொற்றிற்கு இலக்காகியவர்களில் 49 பேரும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 135 குடும்பங்களைச் சேர்ந்த 333 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பசில் ராஜபக்ச அலாவுதீனின் அற்புத விளக்கு போன்று பணம் சம்பாதிக்கவே வந்துள்ளார் போல், எனவேதான் அவர் டெண்டர்களை அழைக்காமல் இதை செய்ய போகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு எதிர்கோட்டையில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஆர்ப்பாட்டங்களை அடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இன்றைய ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது என்ன கூறுகின்றனர் என்று மக்கள் நன்றாக அறிவர். ஒரு அமைச்சர் சமீபத்தில் ஒரு காகம் தூக்கிலிடப்பட்டால் என்ன செய்ய என்று கூறினார். எதிர்க்கட்சி இதற்கெல்லாம் பயப்படும் என்று நினைக்க வேண்டாம் என்றும் கூறினார். நல்லாட்சி அரசாங்கத்திற்கு முன்பு பசில் ராஜபக்சதான் பொருளாதார அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் வடக்கின் வசந்தம் மற்றும் கிழக்கின் வசந்தம் என்று அழைக்கப்பட்ட பல திட்டங்களை முன்னெடுத்த போதும் கூட மக்கள் தோற்கடித்தனர். இதனால் தான் அப்போது மகிந்த ராஜபக்ச வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. வாக்களித்த 69 லட்சம் மக்கள் ஏன் இவர்களுக்கு வாக்களித்தோம் என்று நினைத்து மனநோயால் பாதிக்கப்படுகின்றார்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து இளைஞர்கள் சுவர்களில் படங்களை வரைவதை கண்டோம். இப்போது அவர்கள் விரக்தி அடைந்துள்ளனர் எனவும் தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் உரிமைகளுக்காக போராடுபவர்களை கைது செய்வதற்கோ
அவர்களை தனிமைப்படுத்துவதற்கோ போலீசாருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றம் இன்று சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபேவர்த்தன தலைமையில் கூடியது. பிரதான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே எழுந்து எமது அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஒன்று கூடும் உரிமை அனைவருக்கும் இருக்கிறது. அவ்வாறு இருந்தும் உரிமைகளுக்காக போராடிய தொழிற்சங்க உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தில் தொழிற்சங்கங்களின் போராட்டத்தை தடுக்க இந்த அதிகாரமும் இல்லை. இதனால் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி போலீசாரின் நடவடிக்கை தொடர்பில் விரைவாக குழு அமைக்க வேண்டும். ஒன்று கூடுவதற்கும் ஆர்ப்பாட்டங்கள் செய்வதற்கும் அடிப்படை உரிமை இருக்கிறது. அதேபோன்று தனிமைப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் யாரையும் தூர பிரதேசங்களுக்கு அனுப்ப முடியாது. அவர்களுக்கு PCR பரிசோதனையும் மேற்கொள்ளவில்லை. அப்படியானால் நீங்கள் அதற்கு ஏற்ற வகையில் சட்டத்தில் மாற்றங்களை மேற்கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லாமல் இதனை செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். கொத்தலாவல்ல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்ட மூலத்திற்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்கு மாநகர முதல்வர் மாற்று உடை வழங்கினார். போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட 19 ஆசிரியர் சங்க உறுப்பினர்களுக்கும் மாற்று உடைகளை அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான ஜோதிலிங்கம் வழங்கினார். ஜாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன், வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், விஷ்ணுகாந்த் ஆகியோர் நேரில் சென்று முல்லைத்தீவு கோப்பாபுலவு விமானப்படை தனிமைப்படுத்தல் முகாமில் வழங்கி வைத்தனர். ஜோன் கொத்தல்லாவல்ல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்ட மூலத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் சங்க உறுப்பினர்களே இவ்வாறு கோப்பாபுலவு விமானப்படை முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களான சாணக்கியன் சுமந்திரன் மீது சட்டத்தரணி சுகாஸ் வைக்கும் குற்றச்சாட்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் மரியாதைக்குரிய திரு சுமந்திரன் அவர்கள் சில திருத்த சட்டங்கள் தொடர்பாகவும் சட்ட மூலங்கள் தொடர்பாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய விதிகள் சம்பந்தமாகவும் ஒரு உரையாற்றியிருந்தார். அந்த உரையிலே கனகச்சிதமாக திட்டமிட்ட முறையில் பயங்கரவாதத்தை ஆதரிக்கின்ற பயங்கரவாத சட்டத்தை ஆதரிக்கின்ற வகையில் அவர் கருத்து தெரிவித்திருப்பதை நாங்கள் நுணுக்கமாக ஆராய்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். எப்படி என்றால், அவர் தனது உரையிலே நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத சட்டத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்ப்பது போல் காண்பித்து உரையாற்றி இருந்தார். அந்த உரையிலே அவர் கூறிய விடயம், நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கடந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கால பகுதியில் அந்த சட்டத்தை நீக்கி CTA கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் பயங்கரவாத எதிர்ப்பு தனற்றாக கடந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வர முற்பட்ட கவுண்டர் டெரரிசம் ஆக்ட், இது நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் கொடுமையானது என்பது சட்ட வல்லுநர்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து. நாங்கள் அந்த விதிகளை முழுமையாக ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இந்நிலையில் அந்த கவுண்டர் டெரரிசம் ஆக்டுக்கு கொண்டு வரப்பட்ட அல்லது கொண்டு வருவதற்கு உத்தேசிக்கப்பட்டதாக சுமந்திரன் சில திருத்தங்களை கூறி அந்த திருத்தங்களும் அந்த சட்ட ஏற்பாடுகளும் நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விட 100 மடங்கு சிறந்தது என்ற தோரணையிலே கருத்து தெரிவித்திருக்கிறார். 100 times better than the present one என்று சொல்லியிருக்கின்றார். கல்வி முறைமையில் தமிழர்களுக்கு ஏற்பட்ட நிராகரிப்புகளும் மறுப்புகளும் தான் தமிழர்கள் ஆயுதம் ஏந்தியதற்கு காரணம் என்று வரலாற்றை குழி தோண்டி புதைத்திருக்கிறார். தம்பி சாணக்கியன் வயதில் குறைந்தவர், இதையே ஒரு காரணமாக காட்டி அவருக்கூடாக இந்த வரலாற்று திரிப்பை தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு பல தரப்புகள் முற்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. தமிழர்களுடைய ஆயுத போராட்டத்திற்கான காரணம் தெரியாவிட்டால் அந்த காரணத்தை நீங்கள் படித்தறிய வேண்டும். திட்டமிட்ட முறையிலே தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதை அனுமதிக்க முடியாது. தமிழர்கள் ஆயுதம் ஏந்தியதற்கு அடிப்படை காரணம் அரசியல் காரணம். எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்குள் இன்னும் ஒரு தொகுதி கைதிகளை விடுதலை செய்வதற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார்.
வவுனியா மாவட்டத்தில் உள்ள நகரசபை மற்றும் பிரதேச சபைகளின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவனுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வன்னி மாவட்டத்தில் பொருளாதார அரசியல் சமூக பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றை கட்சி ரீதியான பிரிவினைகளை பார்த்து செய்தால் மக்களுக்கு நன்மை செய்ய முடியாமல் போகும். தேர்தல் காலத்தில் அரசியல் செய்வது வழக்கமான விடயம். ஆனால் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் நான் இருக்கின்றேன். வன்னி மாவட்ட மக்கள் நோய் தாக்கத்தில் குறைந்தளவில் பாதிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சியை அளிக்கின்றது. மக்களினுடைய பொறுப்புணர்ச்சியினாலேயே அது நடந்துள்ளது என நம்புகின்றேன். அடுத்த வாரம் இந்த மக்களுக்கான தடுப்பூசியேற்றும் செயற்பாடு இடம்பெறும். குறிப்பாக வன்னியில் உள்ள குளங்களை திருத்த வேண்டும். கமத்தினூடாக மது பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியடைய இலகுவான வழி அதுவெனவும் அவர் மேலும் தெரிவித்தார். போதுமான அளவு இந்திய தடுப்பூசிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என பிரதி சுகாதார பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினால் நேற்று வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு நோய் தொற்று தடுப்பூசி வழங்கல் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்ட விடயங்கள் பற்றி குறிப்பிட்டார். போதுமான அளவு இந்திய தடுப்பூசிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி நாட்டை வந்தடையும். அதன் பின்னர் முதலாம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இரண்டாம் கட்ட தடுப்பூசியை வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும். மேலும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் வசிக்கும் மீனவர்கள் இந்திய மீனவர்களுடன் தொடர்புகளை பேணக்கூடிய நிலையொன்று காணப்படுவதால் அவர்கள் நோய் தொற்றிற்கு உள்ளாகக்கூடிய உயர் அச்சுறுத்தலை கொண்டுள்ளனர். ஆகவே ஏற்கனவே நாட்டை வந்தடைந்த அமெரிக்க தடுப்பூசிகளை அப்பகுதி மீனவ சமூகத்திற்கு வழங்க தீர்மானித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தினுடைய புதிய கொள்கையை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமல்படுத்தினால் அதுவே பாரிய வெற்றி என நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பொதுஜன பெரமுன கட்சியை வளர்த்தெடுப்பதில் பாரிய பங்கு பஷில் ராஜபக்சவுக்கு உள்ளது. இந்த நாட்டை ஒரு தனித்துவமான அடையாளத்தை கட்டியெழுப்பும் நோக்குடன் அவரது வருகை காணப்படுகிறது. அவருடைய ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தி அடுத்தடுத்த வருடங்களில் பாரிய மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும் என்பதை கூற முடியும். ஜனாதிபதியின் வேலை திட்டம் தற்போது இந்த வருடத்திற்குள் 30 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசியேற்றும் நடவடிக்கை மற்றும் அரசாங்கத்தின் நோக்கமே உள்நாட்டு பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய செய்வதுதான். ஆகவே நாங்கள் அதற்கு அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். சில ஊடகங்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல செயற்படுவதால் தான் இன்று இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மருதங்கணியில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பத்திற்கு இராணுவத்தினால் அமைக்கப்பட்ட வீடு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. யாழ் பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜென்சல் பிரியந்த பெரேராவின் வேண்டுகோளுக்கு அமைவாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வீடமைக்கும் வேலை திட்டத்தின் மற்றொரு அங்கமாக வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் நிதியுதவியுடன் இராணுவத்தின் மனித உழைப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட வீடு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. 55வது படை தலைமையகம் மற்றும் 553வது படைப்பிரிவுகளின் ஏற்பாட்டின் கீழ் 10வது விஜயபாக்கு படையணியின் பூரணமான மனித உழைப்பில் வீடு அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு நிகழ்வில் 55வது காலாட்படை பிரிவின் தளபதி 553வது படைப்பிரிவின் படை தளபதி இராணுவ உயரதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர். வவுனியா பொதுச்சந்தையில் 112 பேருக்கு சுகாதார பிரிவினரால் இன்றைய தினம் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வவுனியா பொதுச்சந்தையில் கடந்த வாரம் சிலருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் சில வர்த்தக நிலையங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் வவுனியா பொதுச்சந்தை கட்டட தொகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் மற்றும் அதில் கடமையாற்றுவோர் என 112 பேருக்கு சுகாதார பிரிவினரால் PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த PCR பரிசோதனை முடிவுகளை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.